இந்தியாவிலேயே முதல் முறையா 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸ்ல ஃப்ரீயா டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸ்ல லைஃப் டைம்க்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்றவங்களுக்கு ஸ்பெஷலா 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான பிரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்கறாங்க. இப்பவே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க் மூலமா வெறும் 10 நிமிஷத்துல அப்ஸ்டாக்ல அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கோங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெய்லி லைஃப் தமிழ். நம்ம வந்து சண்டே வெனஸ்டேயும் மார்க்கெட் அப்டேட் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த வாரம் வெனஸ்டே வந்து மண்டேல இருந்து வெனஸ்டே வரையும் மார்க்கெட் எப்படி போயிருக்கு, இன்னும் 2 நாள்ல வந்து எப்படி போக வாய்ப்பு இருக்கு, நிறைய விஷயங்கள் பேசலாம். அருள்ராஜன் சார் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போ நல்லா ஏறி கொண்டிருந்த அந்த மார்க்கெட் வந்து பாத்தீங்க அப்படின்னா திருப்பி அப்படியே இன்னைக்கு வந்து கொஞ்சம் அப்படியே இறங்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம வந்து 18,000 டச் பண்ணிட்டோம் மண்டேவே. டச் பண்ணிட்டதுக்கு அப்புறம் பாத்தீங்கன்னா இப்போ 18,000 அந்த 17,800 சொச்சம் அப்படின்ற மாதிரி ஊஞ்சலாடிட்டு இருந்தது. இப்ப இன்னைக்கும் கொஞ்சம் வந்து இறங்கியிருக்கு, ஒரு 100 பாயிண்ட்க்கு மேலதான் மைனஸ் ஆயிருக்கு. இப்ப வந்து எல்லாமே ஓரளவு பாசிட்டிவா தான் நியூஸ் இருக்கா மாதிரி இருக்கு இல்லையா? சோ ரஷ்யா உக்ரைன் பிரச்சனையும் வந்து ஓரளவுக்கு எல்லாமே கொஞ்சம் முடிஞ்ச மாதிரிதான் இருக்கு. இருந்தாலும் வந்து இந்த ஒரு இறக்கம் வர்றதுக்கு என்ன காரணம் சார்? ஏன் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு மறுபடியும் அதே 17,000 டிராவல் பண்ணுது, 18,000 தாண்டோன்னு பார்த்தா? 18,000 தாண்டது உண்மைதான். ஆனா 18,000 தாண்டதுக்கான முக்கியமான ஒரு காரணம், முக்கியமான 2 காரணம் வேணும்னு சொல்லலாம். ஒன்னு வந்து அன்னைக்கு ரொம்ப நாளா எதிர்பார்க்கப்பட்ட நடைமுறைகள் நிறைய சிக்கலும் உள்ள HDFC அண்ட் HDFC பேங்க் மெர்ஜரோட அனௌன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்தது ரொம்ப நாளைக்கு அப்புறம். சோ அது வந்து என்னாச்சு, HDFC-யும் HDFC பேங்கும் 10% ஏறும்போது அதுல வந்து நிப்டியில நிறைய வெயிட்டேஜ் இருக்கு, அதனால சேர்ந்து ரொம்ப வேகமா தூக்கிட்டு போனதை நம்ம பார்த்தோம். அந்த ஏற்றம் அப்படின்றது வந்து முழுவதுமாக இந்த ஒரு 2 நிறுவனங்களுடைய ஒரு மெர்ஜர் அப்படின்றதும், அஃப்கோர்ஸ் நமக்கு குளோபல் மார்க்கெட்டோட சப்போர்ட்டும் ஓரளவுக்கு இருந்ததை நம்ம ஒரு கூடுதல் தகவலாக எடுத்துக்கலாம். அதெல்லாம் தாண்டி அந்நிய நிதி நிறுவனங்கள் இதுவரைக்கும் விற்பலாக இருந்தவர்கள் அந்த ஷார்ட் கவரிங் அடிப்படையில் அவங்க திரும்ப வாங்குவவர்களாக மாறிட்டு, ஷார்ட் கவரிங் அப்படின்னு சொல்லும்போது அவர்கள் ஏற்கனவே வித்ததை கவர் பண்ற ஒரு சிச்சுவேஷன் நம்ம பார்க்குறோம். அது வந்து மேல உந்தி விட்டது. கூட கூடவே DIN சொல்லக்கூடிய உள்நாட்டு நிதி நிறுவனங்களும் வாங்கினாங்க அப்படின்றதால ரெண்டும் சேர்ந்து எல்லாமே மார்க்கெட்டை மேல தீ கூட்டதை நம்ம பாக்குறோம். ஆனா அதுக்கப்புறம் வந்து அது சஸ்டெயின் ஆகல அப்படின்றதா உண்மை. எப்படி வந்து HDFC பேங்க்கும் 10% மேல ஏறிச்சோ, ஏறின வேகத்துல நேத்திக்கு செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கணிசமான அளவு குறைந்தது, இன்னைக்கும் குறைந்திருக்கு. ஏற்கனவே எங்கிருந்து அதை ஏற ஆரம்பிச்சதோ அந்த எல்லைக்கு கொஞ்சம் அருகாமையில், அதாவது அது பாத்தீங்கன்னா 2,450 கிட்ட இருந்தது, மேல போகும்போது 2,900 கிட்ட போயிட்டு திரும்ப 2,500 கிட்ட வந்துச்சு. ஏற்கனவே எங்கிருந்து ஆரம்பிச்சதோ ஏற்றம் அதுக்கு அருகாமையில் வந்தாச்சு. இது HDFC பொறுத்த வரைக்கும் HDFC பேங்க்கும் பாத்தீங்கன்னா 1,500 கிட்ட இருந்தது, கிட்டத்தட்ட 1,700 போயிட்டு மீண்டும் 1,850 கிட்ட வந்தாச்சு. அதனால ஏற்கனவே ஏற்றத்தினுடைய பெரும்பகுதியை இழந்திருக்கிறது ஒரு காரணம் அப்படின்றதையே நம்ம சொல்லலாம். ஏற்கனவே நீங்க நிறைய பாசிட்டிவான நியூஸ் இருக்குது அப்படின்னு நீங்க சொன்னாலும் கூட இன்னும் அந்த போர் முடியல. அந்த போருக்கு வந்து ஒவ்வொரு நாளும் ஒரு ஒரு டைமென்ஷன் எடுத்துட்டு இருக்கு. இன்னும் யூரோப்பியன் யூனியனும் இல்ல US கூட புதுசா ஏதாவது ஸ்ட்ரிஞ்சன்ட் மெஷர்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணிருக்காங்க ரஷ்யாவுக்கு எதிராக. அந்த பொருளாதார தடையை இன்னும் கொஞ்சம் அதிகமான அளவு கொண்டு வரணும்னு முனைப்பாகவும் இப்ப இருக்கிறாங்க. அது வந்து இன்னும் எந்த அளவுக்கு ஒட்டுமொத்த பொருளாதாரத்தை பாதிக்கும் அப்படின்றதுல, ஏற்கனவே இப்ப பாத்தீங்கன்னா கச்சா எண்ணெய் விலை கணிசமான அளவு உயர்ந்ததும் அதனால வந்து பாத்தீங்கன்னா உலகம் முழுக்க பணவீக்கம் கூடியதும் எல்லா நாடுகளுமே பொருட்களை விலைக்கூடியதும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த ஒரு நிலைமையும் கூட. ரெண்டாவது வந்து அப்படின்னு சொல்லும்போது உலக நிலவரம் இன்னும் நமக்கு இன்னும் கண்டிப்பாக மாறலைன்றதுக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு ஃபெட் ரிசர்வ், அமெரிக்காவுடைய ஃபெட் ரிசர்வ் வந்து திரும்பவும் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான மெம்பர்ஸ் அந்த OM ஓப்பன் மார்க்கெட் கமிட்டி இருக்கு இல்லையா, அந்த கமிட்டியில இருந்த மெம்பர்ஸ்ல ஒரு 3 பேர் இன்னும் அதிகமான அளவு வட்டி வீதத்தை உயர்த்த வேண்டும், கொஞ்சம் ஹாக்கிஷ் மெஷர் அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாதிரி தான் பேசியிருக்கிறாங்க அப்படின்றதும் ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம். அதனால இன்னும் மேலே வந்து இந்த 2022-23 நிதியாண்டில் வந்து கிட்டத்தட்ட 100 பேசிஸ் புள்ளிகள் 4 முறை 25-25-25 4 முறை குறைக்கிறதுக்கான திட்டம் இருக்கு. ஏற்கனவே ஒரு கூட்டுவதற்கான திட்டம் இருக்கிறது, ஏற்கனவே கூட்டிட்டாங்க 25 பேசிஸ் புள்ளிகள். அதனால இன்னமும் வருங்காலத்தில் வந்து இன்னும் கொஞ்சம் எதிர்மறையான செய்திகள் நிறைய இருக்கிறத நம்ம பாக்குறோம். அதனாலதான் நான் கூட சொன்னேன் ஏறது கொஞ்சம் கஷ்டம் தான் சொன்னேன், ஆனா டக்கு டக்குன்னு ஒரே நாள்ல ஏறி போச்சு. நான் சொன்னேன் 18,000 தாண்ட சிரமப்படும் சொன்னேன், ஆனா 18,000 தாண்டி 18,150 கிட்டத்தட்ட போயிடுச்சு அது. ஆனா அங்க நிக்க முடியல அப்படின்றதுக்கான காரணம், அங்க நிக்கிறதுக்கான தேவையான அளவுக்கு ஃபண்டமெண்டல் ஃபேக்டர்ஸ் எதுவும் சப்போர்ட் இல்லை அப்படின்றதுதான் முக்கியமான ஒரு காரணம். இப்ப நம்ம அடுத்து பேச போறதுல சில உள்நாட்டு காரணங்களையும் மேல சொல்றேன். ஓகே சார். சோ இப்ப வந்து வெளிநாட்டு காரணிகள் இந்த இதெல்லாம் வந்து சொல்லிட்டீங்க.
இப்ப நம்ம இதுல வந்து நீங்க சொன்ன மாதிரி இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இப்போ இந்த 8ஆம் தேதிக்குள்ள வந்து ஏத்துறதுக்கான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வரலாம் அப்படின்ற மாதிரியே வந்து போய்கிட்டு இருக்கு. சப்போஸ் அது இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து ஏத்திட்டாங்க அப்படின்னா அது வந்து மார்க்கெட்டுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப பின்னாடி போகுமா, இல்ல வந்து எப்படி வரும் சார்? அது எதிர்மறைதான், நெகட்டிவ் தான். இப்ப வந்து நம்ம வந்து யூஎஸ்ல அவங்களுடைய ஃபெட் ரிசர்வ் வட்டி விகிதத்தை பத்தி பேசிட்டோம், இன்னும் நம்ம ரிசர்வ் வங்கி இன்னும் அதை பத்தி எதுவும் பேசல. ஆனால் அங்கெல்லாம் வட்டி விகிதம் உயர்த்தப்படும் போது நம்ம அதை மேட்ச் பண்றதுக்காக உயர்த்த வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்படும், நம்ம கொஞ்சம் லேட்டா ஆரம்பிக்கலாம் ஒழிய முற்றிலுமாக தவிர்க்க முடியாது. அதனால வட்டி விகித உயர்வு என்பது மற்ற நாடுகளில் நிகழும் போது நம் நாட்டிலும் அதை நிகழ்த்தினால்தான் அந்த கரன்சி ரேட்னு சொல்லுவோம், அது வந்து நிலையா ஓரளவுக்கு மேட்ச் ஆகிட்டே இருக்கு. இல்லைன்னா அது ஒரு பக்கமா நகர ஆரம்பிச்சிடும், அது வந்து நம்மளுடைய பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டுக்கு அதாவது ட்ரேட் டெபிசிட் நிறைய அதுக்கான வாய்ப்பு கூட வர ஆரம்பிக்கும். அதனால எதிர்மறை செய்திகள் அப்படின்றது நிறைய இருக்குது. இது வந்து வெளிநாட்டு செய்திகளை பொறுத்த வரைக்கும், உள்நாட்டு செய்திகள் சில சொல்லவா நம்ம இந்த சொல்லுங்க. உள்நாட்டு செய்திகள் அப்படி எடுத்தீங்கன்னா இப்ப வந்து இந்த வாகனங்கள் விற்பனை எண்ணிக்கை வெளியாயிருக்குது. இப்போ வாகனங்கள் விற்பனை சொல்லும்போது அது ரெண்டு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனம் ரெண்டா பிரிச்சு நம்ம பார்க்கணும். இல்ல இனிமேல் தான் வரும். இது வந்து வாகன விற்பனை ஒவ்வொரு மாசமும் பாத்தீங்கன்னா முதல் வாரத்துல ரெண்டு சக்கர வாகனம் நாலு சக்கர வாகனங்கள் உற்பத்தியாளர்கள் எவ்வளவு வித்திருக்கிறாங்கன்ற தகவல் புள்ளி விவரங்கள் வெளியில வரும். அந்த புள்ளி விவரங்கள் வந்து சேல்ஸ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கான்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன்ஸ் கொடுக்கும். அந்த வகையில பார்க்கும்போது டூ வீலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ, ஹீரோ மோட்டர், டிவிஎஸ் மோட்டர் எல்லாமே பாத்தீங்கன்னா சேல்ஸ் வந்து நல்லாவே குறைஞ்சிருக்கிறத பாக்கணும். குறிப்பா மார்க்கெட் லீடர் சொல்லக்கூடிய பஜாஜ் ஆட்டோவும் சரி ஹீரோ மோட்டார் கார்ப்பும் 20% கிட்ட அவங்களோட சேல்ஸ் குறைஞ்சிருக்குது மந்த் ஆன் மந்த் பேசிஸ்ல. ஆனா டிவிஎஸ் மோட்டார் மட்டும் ஒரு 4% குறைஞ்சிருக்குது அப்படின்றத ஒரு சாதகமான செய்தியாக நம்ம பார்க்கலாம் டிவிஎஸ் மோட்டார் பொறுத்த வரைக்கும். அதே நேரம் இந்த ஹெவி வெஹிக்கிள்ஸ்னு சொல்லக்கூடிய அதாவது மேனுஃபேக்சர் பண்றவங்க அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா ஹெவி வெஹிக்கிள்னு சொல்லும் போது லைட் கமர்ஷியல் வெஹிக்கிள் மேனுஃபேக்சர் பண்றவங்க யாருன்னா அசோக் லேலேண்டு, டாடா மோட்டார்ஸ், ஏஷியன் மோட்டார்ஸ். இப்போ இவங்களோட விற்பனை அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு மாறாக ஒரு ஏற்றத்தில் இருக்கிறத பார்க்குறோம். அசோக் லைலாண்ட் 17%, டாடா மோட்டார்ஸ் 16%, ஏஷியர் மோட்டார்ஸ் 25% சொல்லிட்டு இந்த செக்மெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு அதாவது கமர்ஷியல் செக்மெண்ட் ஓரளவுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகிருக்கிறது நம்ம பார்க்குறோம். அதை தாண்டி பேசஞ்சர் வெஹிக்கிள் அப்படின்றத பார்க்கும்போது அஃப்கோர்ஸ் எஸ்கார்ட்டு, எம்என்எம் இவங்கெல்லாம் பார்க்கும்போது டிராக்டர் செக்மெண்ட்ல வராங்க. ஆனால் அதுவும் விற்பனை குறைஞ்சி தான் காணப்படுது. எம்என்எம் பார்த்தீங்கன்னா ஒரு 4%. ஆக்சுவலா இதுல வந்து எஸ்கார்ட்ஸ் வந்து ஒரு மார்க்கெட் லீடர் மாதிரி ரொம்ப பலமா இருந்தவங்க 18% அவங்களுக்கு சேல்ஸ் கம்மியாயிருக்கு. இது வந்து டிராக்டரை பொறுத்தவரை. அதே நேரம் பேசஞ்சர் கார்ஸ் அப்படின்னு நம்ம எடுத்தோம் அப்படின்னா இப்போ மாருதி, எம்என்எம், டாடா மோட்டார்ஸ் இவங்கெல்லாம் ஒரு லீடிங் பிளேயர்ஸ். அதில் நம்ம லிஸ்டட் மார்க்கெட்ல அதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் மாருதிக்கு ஒரு 2% மட்டும்தான் கூடியிருக்கு. ஆனால் எம்என்எம் ஒரு 60% மேலாகவும் டாடா மோட்டார்ஸ் ஒரு 43% மேலாகவும் கூட்டியிருக்கிறாங்க. அதனால இந்த நிலவரம் அப்படின்றது குறிப்பிட்ட அந்த நிறுவனங்களுக்கு சாதகமாகவோ பாதகமாகவோ பிரதிபலிக்கலாம் அப்படின்றத ஒரு கூடுதல் தகவலாக சொல்லலாம். இது வந்து இப்போதைக்கு நம்ம ஒரு முக்கியமான செய்தியாகும். இதை தவிர்த்து சிமெண்ட் பத்தி ஒரு செய்தியும் வந்துருக்கு. என்னன்னா சிமெண்ட் ஷேர்லாம் ஏற ஆரம்பிச்சிருப்பாங்க. ஏன்னா அவங்க வந்து இப்போ வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு பேக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னாக்கா 40 ரூபாயிலிருந்து 50 ரூபா கூட்டியிருக்கிறாங்க ஏற்கனவே ஆல் இண்டியா ஃபுல்ல. அதனால என்ன இருக்கு, அவங்களுக்கு லாபம் கூடும் இல்லையா, அதனால சிமெண்ட் நிறுவனங்களை விலையும் கூடுதலாக ஏற ஆரம்பிச்சிருக்கு. இதற்கடுத்து இன்னொரு செய்தி என்னன்னா டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட பங்கு நிலைகள் ஏற ஆரம்பிச்சிருக்கு. டிஃபென்ஸ்னு சொல்லும்போது எல்என்டி டிஃபென்ஸ் கம்பெனியும் சரி, அப்புறம் பிடிஎல் பாரத் டைனமிக்ஸ் சொல்லிட்டு இந்த ரெண்டு நிறுவனங்களும் இப்போ ரேடார்ல இருக்கு. ஸோ கவர்மெண்ட்டோட ஸ்பெண்டிங் ஏற்ற மாதிரி இவங்களுக்கு நிறைய ஆர்டர்ஸ் உள்ள வர ஆரம்பிக்கும். அதனால இந்த பங்குகளும் வந்து கவனத்தில் கொள்வதற்கான ஏற்ற பங்கு. ஓகே சார், இப்போ நீங்கள் சொன்ன இந்த ஏற ஆரம்பிச்சதெல்லாம் நம்ம வந்து இப்போ ப்ராஃபிட் புக்கிங் பண்ணலாமா, இல்லை வந்து இன்னும் கொஞ்சம் கூட வாங்கி போட்டுட்டு அது இன்னும் கூட ஏறுமா, அது எப்படி சார்? சிமெண்ட் செக்டர் இன்னொரு ஃப்ரெஷ் ரேலி பாக்கி இருக்கு, இன்னொரு ஃப்ரெஷ் ரேலி கூட பாக்கி இருக்கிறத பாக்குறோம். ஆனா எங்க வாங்கணுன்றது அவங்க படிச்சறிஞ்சு செய்யறது நல்லது, ஆய்ந்து செய்ய வேண்டும். ஓகே சார், இப்ப இந்த எல்ஐசி ஐபிஓ வந்து ரொம்ப எதிர்பார்த்துக்கிட்டே இருந்தோம். இப்ப ஒரு நியூஸ் என்னன்னா அந்த மே மாசத்துல கண்டிப்பா வந்து அரசு கொண்டு வந்துருவாங்க அப்படின்ற மாதிரி அங்கிருந்து நியூஸ் வந்திருக்கிறத அப்படி சொல்றாங்க. ஸோ இப்ப அது கொண்டு வராங்க அப்படின்னா நம்ம வந்து இப்பவே தயாரா இருக்கலாமா வாங்குறதுக்கு? அது எப்படி சார் எல்ஐசி ஐபிஓ? அது வேல்யூவேஷன் காஸ்ட்லியா இருக்குதுன்றதும் ஒரு கூடுதல் தகவல் வந்துட்டு இருக்கு. அதனால நம்ம வந்து கண்ணை மூடிட்டு வாங்கி போட்டுடலாமா அப்படின்ற சொல்றதுக்கு கொஞ்சம் யோசனையா தான் இருக்கு. இருந்தாலும் மார்க்கெட்ல கொஞ்சம் இப்போ ஒரு மே மாசம் கொண்டு வராங்கன்னா இப்போ மார்க்கெட்டை கொஞ்சம் மேல தூக்கி நிறுத்துவதற்கான எல்லா முயற்சியும் நடக்கலாம். ஏன்னா மார்க்கெட் மேல இருந்தாதான் அந்த ஐபிஓ சக்சஸ்ஃபுல்லா, ஏன்னா பெரிய ஐபிஓ இல்லையா, அவங்களும் பரவலா வேலை பார்த்துட்டு இருக்கிறாங்க. எல்லா பாலிசி ஹோல்டருக்கும் கிடைக்கிற மாதிரி அது இதெல்லாம் போட்டிருக்காங்க.
அப்கோர்ஸ் அதனால அது ஃபுல்லி சப்ஸ்கிரைப் தான் ஆகும், அதனால அது ஒன்றும் டவுட் போட வேண்டியதில்லை. பட் விலை அதனுடைய ஒரு பங்குக்கான விலையை நம்ம ஃபிக்ஸ் பண்ணிருக்கிறது காஸ்ட்லியா இருக்குதுன்னு மட்டும் ஒரு தகவல் வருது. ஓகே சார், இப்ப நிஃப்டியோட அடுத்த டார்கெட் எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு சார்? நீங்க வந்து இப்ப சொல்லிட்டே நீங்க அந்த 18க்குள்ளேயே வந்து தள்ளாடுறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குன்னு, அடுத்து அந்த இது நகர்வு அப்படின்றது இப்ப இன்னைக்கே வந்து ஒரு 150 பாயிண்ட் மைனஸ்ல இருக்கு அப்படின்னா, இன்னும் நாளைக்கு நாளானிக்கு அப்படியே அது கீழே இறங்குமா, இல்ல வந்து எப்படி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு? நாளைக்கு வந்து வீக்லி எக்ஸ்பைரி வரும், வீக்லி எக்ஸ்பைரினாவே அதுக்கு ஒரு கேம் மாதிரி ஒரு நடக்கும். இன்னைக்கு இறக்குனாங்களா நாளைக்கு ஏத்திடுவாங்க காலையில, அப்ப இன்னைக்கு ஷார்ட் அடிச்சவங்களாம் நாளைக்கு அங்க மாட்டிக்குவாங்க. சோ அந்த மாதிரியான ஒரு கேம்லாம் நடக்கும். ஆனாலும் கூட பிக் பிக்சர்ல பெரிய மாற்றம் வராது. இப்ப பாத்தீங்கன்னா அந்த 18,250 இருந்து 18,350 இது வந்து மிக வலிமையான தடைநிலை. இப்ப நம்ம வந்து 18,000 தொட்டதுனால நம்ம இதை சொல்றோம், இல்லைன்னா 18,000 வலிமையான தடையில தான் இருந்தது. இறங்கி வரும்போது எதை நோக்கிய பயணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 17,520 நோக்கி ஒரு பயணமா பாக்குறோம். இப்ப ஏற்கனவே அது முடிஞ்சிருக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்கா 17,860 முடிஞ்சிருக்கு. இன்னும் ஒரு 300 புள்ளிகள் 400 புள்ளிகள் கூட இறங்குவதற்கான வாய்ப்பு உண்டு. அதனால இப்போதைக்கு அதனுடைய ரேஞ்சுன்னு பாத்தீங்கன்னா ஈஸியா ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா 17,500 கீழே 18,250 மேல. சோ இந்த ரேஞ்ச் தான் இப்போதைக்கு அதனுடைய ட்ரேடிங் ரேஞ்சா இருக்க வாய்ப்பு. ஓகே சார், ஸோ நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம். இப்போ நான் எந்தெந்த செக்டர்லாம் இப்போ வந்து நல்லா ஃபோக்கஸ் பண்ணக்கூடிய இதில் இருக்கு, எதெல்லாம் வந்து உயர்ந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. ஸோ குறிப்பாக நம்ம நிஃப்டியோட டார்கெட்டை வந்து கொடுத்துட்டோம். ஸோ இந்த வாரம் நமக்கு வந்து கிளாஸஸ் எதுவும் இல்லை, அடுத்த வாரத்துக்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்ஃபோலியோ வந்து சனிக்கிழமான்னு வருது. அண்ட் முக்கியமான கிளாஸ் நம்ம மென்டர்ஷிப் வந்து நேரம் ஸ்டார்ட் ஆகிருக்க வேண்டியது, பட் வந்து சாரோட பர்சனல் ஒர்க்னால கொஞ்சம் தள்ளி வச்சிருக்கோம். ஸோ அடுத்த வாரம் வந்து சண்டே மென்டர்ஷிப் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ இன்னும் கிளாஸ் புக் பண்ணாதவங்க நீங்க வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நிறைய கால்ஸ் வந்து லேடிஸ் கிட்ட வந்து குறிப்பா வந்திருக்கு சார், லேடிஸுங்க வந்து ஜாயின் பண்றதுக்கு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு லேடிஸோட கால்ஸ் வராது பரவாயில்ல, மென்டர்ஷிப்ல 1 மந்த் அவங்க வந்து ஜாயின் பண்ண போறாங்க. ஸோ இந்த மாதிரி லேடிஸும் வந்து ஜாயின் பண்றாங்க, இதை பார்த்துட்டு இருக்க நிறைய விமன்ஸ் வந்து நீங்க மென்டர்ஷிப் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஏற்கனவே நம்ம சேனல் மூலமா நிறைய பேர் விமன்ஸ் எல்லாமே கலந்துட்டு இருக்காங்க, ஃபீட்பேக்கும் கொடுத்துருக்காங்க. இப்பவும் வந்து நிறைய கால்ஸ் வந்துருக்கு விமன்ஸ் கிட்ட இருந்து. ஸோ விமன்ஸ் பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னாலும் இந்த மென்டர்ஷிப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். நீங்க வீட்டில் இருக்கிற ஃப்ரீ டைம்லேயே நீங்க வந்து ட்ரேட் பண்ணி எப்படி வந்து பணம் பண்ணலாம் அப்படின்றத சார் கற்றுக் கொடுக்க போறாங்க. ஸ்க்ரீன்ல தேர்ற நம்பருக்கு கால் பண்ணுங்க. டிவிடிஸ் புக்ஸ் எல்லாமே கிடைச்சிட்டு இருக்கு. டிவிடிஸ் நம்ம சேனல் மூலமா புக் பண்றீங்கன்னா 20% ஆஃபர்ல சார் கொடுக்குறாங்க. ஸ்க்ரீன்ல இருக்க நம்பருக்கு கால் பண்ணீங்கன்னா மற்ற டீடைல்ஸ் நீங்க தெரிஞ்சுக்கலாம். இப்போ கிளாஸ் புக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ சார். செயல்பட்டு வருகிறார்கள் அப்படின்றது ஒரு தகவலாகும். ரெண்டாவது சொல்லணும் அப்படின்னா பெண்கள் வந்து இதுக்கு நிறைய வரணும் பங்கு சந்தைக்கு. அவங்க வந்தாங்கனாக்கா அந்த கல்வி வந்து அந்த ஒரு குடும்பத்துக்கு போய் சேரும், அடுத்த ஜென்ரேஷனுக்கு போய் சேரும் நான் வலிமையா நம்புறேன். அதனால நிறைய பெண்கள் வந்து வர்றது வரவேற்கத்தக்க விஷயம். இன்னொன்னு வந்து காலாண்டு முடிகளும் வர ஆரம்பிக்கும் போது இப்ப தொடர்ந்து முதல்ல ஐடி இண்டஸ்ட்ரி வந்துடும். இப்ப அந்த முடிகளை எப்படி அலசறது, அதை வச்சு எப்படி நம்ம வந்து பங்குகளை வாங்குறது நிர்ணயம் பண்ணணும், போர்ட்போலியோக்கான பயிற்சி வகுப்பு தான் இந்த இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் போர்ட்போலியோ மேனேஜ்மெண்ட் சனிக்கிழமை நடக்கிறது. கண்டிப்பா அதை படிச்சுட்டாங்கன்னா அவங்க இந்த ரிசல்ட் எல்லாம் ஆய்வு பண்ணுவதற்கு இதாக இருக்கும். அப்கோர்ஸ் எஸ்எஃப்எல் பத்தி நீங்க ஏற்கனவே விளக்கமா சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே பெரிய ஒரு வாய்ப்பாக இருக்கும். அதனால கண்டிப்பா கலந்துக்கங்க. நன்றி, வணக்கம். கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். மறுபடியும் அடுத்த ப்ரோக்ராம்ல பாக்கலாம். இந்தியாவிலேயே முதல் முறையாக 1 கோடி கஸ்டமர்ஸ் இருக்கிற நம்பிக்கையான ரத்தன் டாட்டாவோட பேக்டு கம்பெனி அப்ஸ்டாக்ஸில் ஃப்ரீயாக டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கலாம். அப்ஸ்டாக்ஸில் லைஃப் டைமுக்கு எந்த ஒரு ஏஎம்சி சார்ஜஸும் கிடையாது. ஆப்ஷன் ட்ரேடிங் பண்ணுறவங்களுக்கு ஸ்பெஷலாக 30,000 வர்த்தான 5 மந்த்ஸுக்கு ராக்கெட் கால்ஸும் 20,000 வர்த்தான ப்ரீமியம் ராக்கெட் கால்ஸும் கூட கொடுக்குறாங்க. இப்போவே டிஸ்கிரிப்ஷனில் இருக்க லிங்க் மூலமாக வெறும் 10 நிமிஷத்தில் அப்ஸ்டாக்ஸில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கோங்க.